புதுக்கோட்டை ஸ்பெஷல் பாரம்பரிய தாலிக்கறி குழம்பு. ஒரு முறை வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு நாக்கில் வந்து டேஸ்ட்டு அப்படியே நிற்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தாலிக்கறி குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் இது கூட சேர்த்துக்கலாம். நெய்யும் நல்லெண்ணெயும் சேர்க்கணும், வேறு எந்த எண்ணெயும் சேர்த்துடக்கூடாதுங்க, டேஸ்ட் அந்தளவுக்கு வராது. இப்போது எண்ணெய் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்கணும். இதுதான் இந்த குழம்புக்கு ரொம்ப ரொம்ப வாசம் மணத்தை கொடுக்கும். அடுத்து இதில் வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கணும். இந்த மாதிரி நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம், இல்லைனா மிக்சியில் வந்து லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா உரலில் வச்சு நல்லா இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயம் வதங்கலைனா இந்த குழம்பு வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டே வராதுங்க. இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் கலருக்காக நம்ம வந்து இந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூளை வந்து இந்த எண்ணெயில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறம் 1/2 கிலோ அளவுக்கு வந்து சிக்கனை வந்து சேர்த்துட்டேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிட்டு சிக்கனை வந்து சேர்த்தாச்சுங்க. சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா வதக்கி விடுங்க. சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த மாதிரி நல்லா சிக்கனை வந்து நல்லா வதக்கி விடணுங்க. இது போல் நல்லா கிண்டி கிண்டி விடுங்க, சிக்கன் நல்லா வதங்கட்டும். அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி, இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். பொதுவாக இந்த சிக்கன் தாலிக்கறி குழம்புக்கு வந்து உப்போடைய டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது போல் மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். பொதுவாக இந்த தாலிக்கறி குழம்புக்கு வந்து மட்டனில் செய்கிறதா இருந்தால் தக்காளி பழம் சேர்க்க மாட்டாங்க. சிக்கனில் செய்கிறதுனால நம்ம வந்து 1 தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி ரொம்ப மசிஞ்சு வதங்கணும்லாம் இல்லை. இப்போது குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தக தக தகன்னு நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கையில். நம்ம இந்த மாதிரி தக தகன்னு வர்றதுக்கு காரணம் வெங்காயத்தில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருந்ததுனால தான் குழம்பு நல்லா மீன் மீனுன்னு இருக்குங்க. சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போது 3 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு இந்த சிக்கனை வந்து வேக விடணுங்க. இந்த சிக்கன் வேகிறதுக்கு 1-10 நிமிஷம் போல் ஆகும். இந்த சிக்கன் தாலிக்கறி குழம்புக்கு சூப்பரான ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு வந்து 1 கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து சாப்பாட்டு அரிசி, அதாவது புழுங்கல் அரிசி வந்து சேர்த்துக்கலாம். புழுங்கல் அரிசி சேர்த்துட்டு இது போல் நல்லா வறுத்து விடுங்க. பொரிய அரிசி பக்குவத்துக்கு இது வறுபடணும். இப்போ நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதில் வந்து 1 டீஸ்பூன் மிளகு, 1 துண்டு பட்டை, 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இது போல் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து நல்லா பவுடராக அரைச்சிட்டு நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு வந்து சிக்கன் எடுத்திருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு மசாலா வந்து சேருங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி நல்லா நைஸான பவுடராக அரைச்சிக்கணும். குறை குறைப்பாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து சல்லடையில் வச்சு நல்லா சளிச்சிட்டு நல்லா நைஸான பவுடராக சேர்த்தா தான் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். இப்போது நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுத்து இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்க்கணும். நம்ம நார்மலாக சிக்கன் குழம்பு வைக்கும்போது ஃபஸ்ட்டே நம்ம வந்து மல்லித்தூள் சேர்த்துருந்தோம். இந்த தாலிக்கறி குழம்புக்கு வந்து கடைசியாக தான் நம்ம வந்து மல்லித்தூள் சேர்க்கணும். இப்போது இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து பூண்டை வந்து நல்லா இடிச்சிட்டு சேர்க்கணும். மிக்சியில் போட்டு குறை குறைப்பாக அரைக்கக்கூடாது, பேஸ்ட் பக்குவத்துக்கும் அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி 1-2 இடிச்சிட்டு நம்ம வந்து மல்லித்தூளில் சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக அப்படி சூடு பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப வந்து வறுத்துடக்கூடாது. சிக்கன்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம வந்து இந்த மல்லித்தூளை வந்து சேர்க்கணுங்க. இந்த மாதிரி நல்லா தூவி விட்ட மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு கரண்டி வச்சு 1 தடவை மட்டும் நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த மசாலாவும் குழம்பும் ஒன்று சேர்கிற மாதிரி இதே பக்கத்தில் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து 1 தடவை மட்டும் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. ரொம்ப நேரம் கொதிச்சிச்சுன்னா அந்த பூண்டோடைய வாசனை வந்து சாப்பிடவே முடியாதுங்க. ஆனால் இந்த மாதிரி பக்குவத்துக்கு நீங்கள் வந்து தாலிக்கறி குழம்பு வச்சிங்கன்னா 1 தட்டு சோறுக்கு கண்டிப்பாக 2 தட்டு சோறு கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க. இப்போது நல்லா 1 தடவை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு 1-10 நிமிஷம் கழித்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் தாலிக்கறி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா முதல் நாள் சாப்பிட்றதை விட மறுநாள் சாப்பிட்றதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சிக்கன்லேயும் செய்யலாம், மட்டன்லேயும் செய்யலாம். பக்குவம் ஒரே பக்குவம் தாங்க.